மேல்புறம் தெற்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் ராஜேஷ்குமார் அவர்களே, மேல்புறம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சைனி கார்டன் அவர்களே, கிள்ளியூர் ஒன்றிய வடக்கு ஒன்றிய செயலாளர் சி பி ராஜன் அவர்களே, மூஞ்சிலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் மாஸ்டர் மோகன் அவர்களே, காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் சுரேஷ் அவர்களே, ஜோசிஷ்குமார் அவர்களே, டாக்டர் தம்பி விஜயகுமார் அவர்களே, பெஞ்சமின் அவர்களே, இந்த தலைவர் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி இயக்கங்களை சார் சிபிஎம் மாவட்ட செயலாளர் செல்லசுவாமி அவர்களே, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியுடைய நிர்வாகிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் வீரர்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன் பிறப்புகளே, எம்எல்ஏ அவர்களே, விடுதலை சிறுத்தைகளை சார்ந்த சகோதரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எல்லா நிர்வாகிகளுக்கும் தாங்க வணக்கம் சொல்லிட்டேன், சரியா? இந்த தொகுதியிலே நாடாளுமன்ற தேர்தலும் தேவையில்லாமல் ஒரு சட்டமன்ற தேர்தல், ஆனால் தேவையான ஒரு வேட்பாளரோடு இந்த சட்டமன்ற தேர்தல் இங்கே நடைபெற்றுள்ளது. நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராக தம்பி விஜய் வசந்த் அவர்கள் இங்கே கை சின்னத்திலே போட்டியிடுகிறார். அதே போல விளவங்கோடு சட்டமன்றத்தின் வேட்பாளராக தாரகை கட்பட் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு நான் அதிகமாக தாரகையை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு தாரகையை பல ஆண்டுகளாக தெரியும். எப்பொழுதும் மென்மையாக பேசக்கூடியவராக இருந்தாலும் ஒரு போராட்டம் என்றால் முதலிலே களத்திலே நிற்கக்கூடிய ஒரு சகோதரி தான் தாரகை அவர்கள். நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு வந்து உங்களுடைய பிரச்சனைகளை முன்னின்று தீர்க்கக்கூடிய ஒருவர் தான் தாரகை அவர்கள். சில பேர் இந்த பக்கமே வரமாட்டாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த சில சட்டமன்ற உறுப்பினர்கள். என்னென்னவோ நினைச்சு காங்கிரஸ் பேர் இயக்கத்தை விட்டு சென்றார்கள், ஒன்னும் நடக்கல. ஆனால் எல்லோருக்கும் ஒரு நன்மை நடந்திருக்கிறது, அது தாரகை இங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள், இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரின் குரலாகவும் நம்முடைய சட்டமன்றத்திலே அவர் ஒலிப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு உங்களுடைய மேலான பொன்னான வாக்குகளை தாரகை அவர்களுக்கு அளித்து கை சின்னத்திலே அளித்து அவரை வெற்றிகளை செய்ய வேண்டும். அதே போல நம்முடைய விஜய் வசந்த் அவர்கள், விஜய் வசந்த் அவருடைய விஜய் வசந்த் அவர்கள்
அவர்கள் அவருடைய தந்தையார் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக மக்களவை உறுப்பினராக இங்கே உங்களோடு நின்று பணியாற்றிய ஒருவர், தொடர்ந்து நாடாளுமன்றத்திலே மக்களுடைய குரலை எழுப்பக்கூடிய ஒருவர், அதே வழியிலே இன்று தம்பி வசந்த் அவர்கள் தொடர்ந்து இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே ஒரு புன்னகை பூத்த முகத்தோடு மக்களை அணுகி நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு சிறந்த மக்களவை உறுப்பினர் அவர். அவருக்கு கை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். இந்த தேர்தல் என்பது மிக